வெல்கம் டு தோபிஸ் கிச்சன். இன்னைக்கு நான் பண்ண போறது வந்து அடை. அதுக்கு முக்கியமா வேண்டது வந்து வாழை இலை. வாழை இலை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் பீஸ். அதுக்கப்புறம் அரிசி மாவு. அரிசி மாவு வந்து ஒரு 3 மணி நேரம் இட்லி அரிசி ஊற வச்சு கிரைண்டர்லயே அரைச்சிட்டேன் நான். தண்ணி கொஞ்சம் லைட்டா விட்டு விட்டு கிரைண்டர்ல உப்பு போட்டு அரைச்சது. இந்த மாவு தான் அடை சுடுறதுக்கு. அப்புறம் வந்து வெல்லம், தேங்காய் கொஞ்சம் வெல்லம் போட்டு நம்ம செய்யலாம். அப்புறம் சர்க்கரை போட்டு, சர்க்கரை தேங்காய் இது ரெண்டும் போட்டு ரெண்டு விதமா நம்ம இன்னைக்கு செய்யலாம். அது வந்து வெல்லம் வந்து ஒரு 200 கிராம் இருக்கு. அதே மாதிரி ஒரு தேங்காய் ரெண்டுத்துக்கும் சேர்ந்து அரை முறை அதே மாதிரி 200 கிராம் சர்க்கரை. இப்போ சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை கூட வந்து தேங்காய் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடை தட்டி அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இலையில இது எலுமிச்சளவு உருண்டை எடுத்து இப்படி இப்படி நம்ம தட்டு நல்லா பரத்தி எடுத்துக்கணும். நைஸா, ரொம்ப தடியா இருக்கக்கூடாது. நைஸா இப்படி எடுத்து இப்படியேதான் நம்ம வந்து இதுல சர்க்கரையும் தேங்காய் மிக்ஸ் பண்ணி போடுவோம். அதுக்கப்புறம் இதே மாதிரி தட்டி நம்ம வெல்லமும் தேங்காயும் மிக்ஸ் பண்ணி போடுவோம். இப்படி கையிலேயே இப்படி நைஸா இந்த திக்னஸ் கம்மியா இப்படி பண்ணா நல்லா இருக்கும். இப்படி தட்டிட்டு அதுல வந்து நம்ம தேங்காவும் சர்க்கரையும் இது இப்படி போட்டு நம்ம வந்து இந்த சைடு எல்லாம் ரொம்ப போடக்கூடாது. என்னச்சா அதெல்லாம் வந்து ஒட்டணும். அது நம்ம இப்படி மடக்கி செய்யறோம் இல்லையா, அது வந்து ஒட்டணும். நல்லா பாருங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு மடைச்சிக்கணும். இந்த சைடுல வந்து சக்கரை தேங்காய் இந்த ஓரம் மட்டும் நம்ம விட்டு வைக்கணும். அது இப்படி ஒட்டி நம்ம இப்படி நான் ஃபர்ஸ்டே வந்து தண்ணி ஆவியில வேக வைக்கிறதுக்கு தண்ணியும் அது தட்டு அது மேல ஒரு இலையும் வச்சிருக்கிறேன். இலை வைக்கணும்னு அவசியம் இல்லை, நான் வச்சேன். இட்லி குண்டால கூட செய்யலாம். மடக்கிட்டு நம்ம வந்து மூடி வேக வச்சு சக்கரை போட்டு இதுவும் நம்மள இது போல இது போல இப்ப வெந்துடுச்சு. எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இதெல்லாம் நம்ம சக்கரை போட்டது. இப்ப நம்ம வந்து வெல்லம் இதெல்லாம் இது வந்து வெல்லம் இப்ப வந்து நம்ம வெல்லம் இது வெல்லம் போட்டு செஞ்சது. இத இந்த சைடுல வெள்ளம் உருகுது இல்லையா, கொஞ்சம் வந்திருக்கு. நல்லா இருக்கும். இது வந்து வெள்ளம் தான் எல்லாருக்குமே சாப்பிடறதுக்கு நல்லது. இது வந்து சர்க்கரை போட்டது. இது சர்க்கரையும் தேங்காவும் கலந்தது. இது வந்து வெல்லம் வெல்லம் போட்டு கலந்தது. இதுதான் அடை. இப்ப எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.
லைக் பண்ணுங்கள்.